हाय एवरीवन, सो इप्पे एन्न पाक्क पोरोम अप्पडिना रोम्ब रोम्ब मुख्यमान ओरु वीडियो दा रिविजन एग्जाम 2 क्कु नम्म एन्न पण्ण पोरोम अप्पडिना इम्पोर्टेंट क्वेश्चंस पाक्क पोरोम अंड आल्सो इम्पोर्टेंट क्वेश्चंस कुडुंगा कुडुंगा सोल्रीगा अदुक्कु मुन्नाडी एप्पडी पडिक्कणुम एप्पडी डिराइव पण्रदु फिजिक्स्लंगरदु पाप्पोम अंड मैथ्स्क्कु नान पोरेन अंड केमिस्ट्रिक्कु नान पोरेन रोम्ब मुख्यमान क्वेश्चन मट्टुम नडत्त मुडियुम एन्ना एल्लामे नडत्त मुडियादु ஏனா நமக்கு 20-25 டேஸ் கூட இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக நமக்கு ரிவிஷன் பண்ணணும் இல்லையா. டெய்லி வந்து ஒரு ஒரு கொஸ்டினாக படித்து ஆகாது. ஸோ கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு டெய்லி 2-5 மார்க் ஃபிசிக்ஸில் அப்லோட் பண்ணுறேன். மேக்ஸாக இருந்தால் 3 இல்லை 4-5 மார்க் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ கெமிஸ்ட்ரியில் கார்மல் காம்பவுண்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அந்த கார்மல் காம்பவுண்டில் கண்டிப்பாக வந்து 2 நேம்ஸ் ரியாக்ஷன் 3 நேம்ஸ் ரியாக்ஷன் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஓகே, வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் இம்பார்ட்டன்ட் எல்லா லெசன்லையும் சொல்லுவேன். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்திங்கன்னா 5, 6, 7, 8 ரிவிஷன் 2க்கு. அப்போ 5வது லெசன் நடக்குது, 6வது லெசன் நடக்குது, 7வது லெசன் நடக்குது, 8வது லெசன் இண்டிவிஜுவலாக இம்பார்ட்டனும் போடுவேன். அண்ட் ஆல்சோ ஒட்டுக்கா ஃபைனலில் நான் போடுவேன். ஓகேவா, நான் முன்னாடியே ஒரு 10 நாளைக்கு முன்னாடி PDF-ம் கொடுத்துருவேன். ஸோ அந்த PDF-ல வந்து எல்லா இம்பார்ட்டன்ஸும் இருக்கும், நீங்கள் படிச்சுக்கலாம். 3 சப்ஜெக்ட்டுக்கும் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்டேட் கொடுப்பேன். ஸோ இப்போது என்ன பார்க்க போகிறோன்னா, ரே ஆப்டிக்ஸில் 6வது லெசன், ரே ஆப்டிக்ஸுங்கிற லெசன் பார்க்க போகிறோம். தமிழ் மீடியம் கோச்சுக்கு வேண்டாம், 6வது பாடம் தான் பார்க்க போகிறோம். இதில் மிரர் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் அது மிரர் ஈக்குவேஷன். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சில பல விஷயங்கள் தெரிய வேண்டியிருக்கு ரே ஆப்டிக்ஸ். அப்போ ரே ஆப்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்தா ரொம்ப டைம் ஆகும். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வாட் இஸ் ரிஃப்ளெக்ஷன், ரிஃப்ளெக்ஷன்னா என்ன, அந்த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அப்படின்னு என்ன, கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் டெலிட் நமக்கு. ஆனாலும் இருந்தாலும் கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் கான்செப்ட் என்னன்னு சொல்லிவிட்டு மிரர் ஈக்குவேஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிளேன் சர்ஃபேஸ் இருக்கும் பொழுது ஒரு இன்சிடென்ட் லைட் வருது, அந்த இன்சிடென்ட் லைட் ரிஃப்ளெக்ட் ஆகிறது அதே மீடியத்தில். ஒரு இன்சிடென்ட் லைட் வருது, அதே மீடியத்தில் என்ன ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகிருது. தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு 2 மார்க் ஏதாவது கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டுலாம் இருக்குது. இதுக்கு நார்மலாக ஒரு லைன் நான் வரைகிறேன். நார்மலாக என்ன, பர்பெண்டிகுலர். இது என்னன்னு வச்சுக்கலாம், இது ஏன்னு வச்சுக்கலாம், இது பின்னு வச்சுக்கலாம், இது ஓன்னு வச்சுக்கலாம், நம்ம கொடுக்குற பேர் தான். ஸோ இது இன்சிடென்ட் ரேயோட ஆங்கிள், இது வந்து ரிஃப்ளெக்ஷன் ரேயோட ஆங்கிள். ஓகேவா, ஸோ அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த இன்சிடென்ட் லைட் அண்ட் ரிஃப்ளெக்டட் ரைட் லைட் ஆர் ரே, த நார்மல் நார்மல் ரே இஸ் ஆல் லை இன் சேம் பிளேன். ஆல் லை இன் சேம் பிளேன், ஒரே பிளேனில் இருக்குது, ஒரே பிளேனில் இருக்க, ஆல் லையின் சேம் பிளேன், கோப்ளானர்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். இந்த கான்செப்ட் வச்சு தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா, இமேஜ் ஃபார்மேஷன் எல்லாமே நம்ம இருக்குது. ஸோ எல்லாமே பார்க்குற டைம் இல்லை. ஸோ இருந்தாலும் இதுதான் கான்செப்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இன் ரிவிஷன் 2. ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஓகே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் பார்க்கலாம். கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் பெருசாக உள்ள ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் எடுத்துக்கலாம். ஸ்பெரிக்கல் மிரர் நமக்கு ரெண்டு மிரர் இருக்குது, கான்வெக்ஸ் கான்கேவ். ஸோ கான்வெக்ஸ் கான்கேவ்க்கு ரெண்டு டிஃப்ரென்ஸ், முக்கியமான டிஃப்ரென்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். கான்வெக்ஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து டைவர்ஜ் ஆகும், அண்டு கான்கேவ் அப்படின்னா கன்வெர்ஜ் ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா, இப்போ பாருங்கள் நல்லா புரியும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஒரு ஹைட் நான் ப்ளேஸ் பண்ணுறேன், இங்கே ஒரு ஹைட் ப்ளேஸ் பண்ணுறேன், லைட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது இப்போ அப்போட ஹைட்டு, இது வந்து டவுன்வோட ஹைட்டு, இது எச் டேஷ்னு வச்சுக்கிறேன், இது எச்னு வச்சுக்கிறேன். இது வந்து லைட்டு போகிற இடம், இன்சிடென்ட் லைட். லைட்டு வந்து இந்த டைரெக்ஷனில் போகுது. ஓகேவா, லைட்டு வந்து இன்சிடென்ட் இந்த டைரெக்ஷனில் போகுது. இப்போது எனக்கு சம் டிஸ்டன்ஸ் வந்து இந்த லென்ஸிலேருந்து இப்படி கேல்குலேட் பண்ணணும், இந்த சைடு கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸுக்கு இந்த பக்கம் கேல்குலேட் பண்ணுன்னா நெகட்டிவ், டிஸ்டன்ஸ் வந்து லென்ஸுக்கு அந்த சைடு கேல்குலேட் பண்ணுன்னா பாசிட்டிவ். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுருக்கணும். ரெண்டாவது, ஹைட்டு வந்து அப்வர்டாக இருக்கும்போது பாசிட்டிவ் அண்ட் ஹைட்டு வந்து டவுன்வர்டாக இருக்கும்போது நெகட்டிவ். இது சின்ன கான்செப்டை ரொம்ப விளையாடுறையெல்லாம் பேச விரும்பலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2-3 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து UVF, யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வீனா இமேஜ் டிஸ்டன்ஸ், எஃப்னா ஃபோக்கல் லென்த்.
எப்பவுமே லென்ஸுக்கு முன்னாடி ஃபோக்கல் லென்த் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபோக்கல் லென்த்துங்கிறது இதுதான், இதுதான் ஃபோக்கல் லென்த் எஃப். ஸோ இங்கே தான் வந்து இமே ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏபின்னு வச்சுக்கலாம், இது வந்து ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இங்கிருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து யு, இங்கிருந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது யு. அடுத்தது இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஏ டேஷ் பி டேஷ்னு வச்சுக்கலாம். இமேஜ் வந்து இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதுலேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ வி. அப்போ எல்லா டிஸ்டன்ஸும் நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணியிருக்கோம், லெஃப்ட் சைடில். அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் மைனஸ் யு, இமேஜ் டிஸ்டன்ஸ் பாருங்கள் மைனஸ் வி, ஃபோக்கல் லென்த் பாருங்கள் மைனஸ் எஃப். இதை மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். இது வந்து கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ உங்களுக்கு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் புரிஞ்சிருக்கும், கார்ட்டீசியன் சைன் கன்வென்ஷன் ரூல்ஸும் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான 2 மார்க். ஸோ இந்த 2 பாயிண்ட் எழுதுனா நமக்கு அந்த லாக்கு வந்து 2 மார்க் கிடச்சிடும். இப்போ நம்ம பார்க்க போகிற க்வெஸ்சன் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன், மிரர் ஈக்குவேஷன். ஸோ மிரர் ஈக்குவேஷனில் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது என்னென்னா, ஒன்றே ஒன்று தான். அதுக்கு நமக்கு முக்கியம் ரே டயக்ராம். ரே டயக்ராம் வரையிறதுனா நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது. அந்த ரே டயக்ராம் எப்படி வரையணும்னு பார்த்துக்கோங்க. குயிக்காக நான் போட்டுறேன். இது வந்து பிரின்சிபல் ஆக்சிஸ். நான் போடும்போதே என்னென்னு சொல்லிடுறேன், முதன்மை அச்சுக்கோடுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஓகேங்களா? ஸோ இது வந்து லென்ஸ். ஓகேங்களா? இது வந்து என்னது லென்ஸ். என்ன லென்ஸ்? ஸ்பெரிக்கல் மிரர். ஸ்பெரிக்கல் மிரர்னா என்ன? கான்வெக்ஸ் லென்ஸுன்னு வச்சு, ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஆப்ஜெக்ட் இங்கே வைக்கிறேன், இது வந்து ஏபின்னு பேர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்டிக் சென்டர், நான் அதனால் ஒரு பின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போது இதுக்கு மையம்னு ஒன்று இருக்கும். மையம்னா என்ன? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? சரி, ரைட், பார்ப்போம். இப்போ நமக்கு ரூல்ஸ் 10th படிச்சிட்டோம், கான்வெக்ஸ் லென்ஸோட ரூல்ஸ். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்சிடென்ட் லைட், அதாவது நெஜ்ஜிலேருந்து இன்சிடென்ட் லைட் வருது அப்படின்னா, கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டா, லென்ஸில் பட்டா அது பேரலாக போகும்போது, அதாவது அது பேரலாக எதுக்கு பேரலாக போகுது, பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும்போது நமக்கு எது வழியாக ட்ராவல் ஆகும்? ஃபோக்கல் லென்த் வழியாக ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபோக்கல் லென்த் வழியாக என்னாகும்? ட்ராவல் ஆகும்னு சொல்கிறாங்க. இது ஒரு கான்செப்ட், அதுக்கு ஏரோ மார்க்கு போட்டு வச்சுக்கோங்க. ரைட், அடுத்தது நமக்கு வந்து அடுத்த லைட்டும் இந்த ஹெட்லேருந்து வருது, கரெக்டாக ஆப்டிக் சென்டரில் பட்டு இதில் போய் இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரூல், ஆப்டிக் சென்டரில் பட்டு இதில் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ எப்படி போடலாம் பாருங்கள், போட்டுட்டோம். ஓகேவா? ஆப்டிக் சென்டரில் பட்டு இன்டர்செக்ட் ஆகும். ஓகேவா? டயக்ராம் ஓகேவா? இப்போ பாருங்கள் எப்படி போச்சு. ரே டயக்ராம் வரையதில் நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை இருக்குது, அதனால தான் நான் வரைஞ்சே காமிச்சேன். புரிஞ்சுதா? ஓகே, ரைட். ஸோ இப்போது அடுத்தது இன்னொரு மூணாவது ரூல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்டில் இப்போ வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சுன்னா, ஓகேவா, சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போச்சுன்னா, சாரி, இங்கே இன்டர்செக்ட் ஆகே ஆகணும், அதனால தான் நான் அப்படி வரைஞ்சேன், இன்டர்செக்ட் ஆகே ஆகணும். ஓகேவா? கொஞ்சம் அசிங்கமாக வரைஞ்சிட்டேன், சாரி. ஓகே, ரைட், போதும். நமக்கு சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போனால் நமக்கு சேம் இந்த இன்சிடென்ட் லைட்டு போனால் நமக்கு அதே வழியாக திரும்பி வந்துடும். இதுதான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஓகேவா? புரிஞ்சுதா டயக்ராம்? டயக்ராம் புரிஞ்சுதா? ஸோ ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்ன அப்படிங்கிறது மிரர் ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டயக்ராம்லாம் மறந்துடாதீங்க. இந்த இடத்துல தான் இமேஜ் ஃபார்மேஷன் நடக்கும், இந்த இன்டர்செக்டில். ஓகேங்களா? இமேஜ் ஃபார்மேஷன் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இது வந்து ஏபின்னா இது வந்து ஏ டேஷ் பி டேஷ் அப்படின்னு என்ன அர்த்தம்? தலைகளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இமேஜ், இது வந்து ஆப்ஜெக்ட், இது வந்து இமேஜ். ஓகேவா? இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம் டி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கலாம் இ. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பேரும் கொடுத்து வச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மிரர் ஈக்குவேஷன் ரே டயக்ராம் நீட்டாக வரையணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி எப்படி தியரி எழுதலாம் அப்படிங்கிற கான்செப்டும் உங்களுக்கு நிறைய பேருக்கு எழுத தெரிய மாட்டேது. தியரி எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 6 பாயிண்ட் எழுதுங்க.
என்ன எழுதுவீங்க? ஜஸ்ட் வந்து இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் இருக்குது, இந்த பிரின்சிபல் ஆக்சஸ் ஏபிக்கு பேரலாக ஒரு ரே வந்து இன்சிடென்ட் ரே வந்து என்ன ஆகுது, இன்சிடென்ட் ஆகுது டீல, அண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஃபோக்கல் லென்த் வழியாக ட்ராவல் ஆகுது. இட் வில் பி ட்ராவல் த்ரூ ஃபோக்கல் லென்த் அப்படின்னு எழுதணும். ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா பீலிருந்து பீக்கு இன்சிடென்ட் ஆகுது ஆப்டிக் சென்டர், அண்டு ரிஃப்ளெக்டட் டு தி பி டேஸ் இல்லைனா ரிஃப்ளெக்டட் அப்படின்னு போட்ட போது ஆனால் இன்டர்செக்ட் வித்து என்னது அந்த லைன். ஓகேவா? ரொம்ப டீப்பாக எழுத வேண்டாம். அண்டு மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது ரே வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர் வழியாக போய் ஈலிருந்து நமக்கு என்ன ஆகுது, அதே இன்சிடென்ட்டில் ட்ராவல் ஆகுது, அதே ரேயில் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டயக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், டயக்ராம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம தியரி பார்ப்போம். சம் டிஸ்டர்பன்ஸ், சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் போவோம். எப்படி வந்து நம்ம மிரர் ஈக்குவேஷன், மிரர் ஈக்குவேஷன் என்னென்னா 1/F = 1/U + 1/V. எஃப்னா ஃபோக்கல் லென்த்து, யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வினா இமேஜ் டிஸ்டன்ஸ். இதை மட்டும் மறக்கவே கூடாது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி கார்டீசியன் கன்வென்ஷனில் சொல்லிவிட்டேன் எது யூ எது வி எது எஃப்னு, நம்ம ஃபைனலாக டிசைட் பண்ணுவோம். இப்போ நம்ம வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் வரைவோம். ஃபஸ்ட்டு என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும், சிமிலர் ட்ரையாங்கிள் பாருங்கள், ஏபிபி. உங்களுக்கு ரொம்ப புரியுற மாதிரி சொல்கிறேன், ஏபிபி. ஓகேவா? அடுத்த ட்ரையாங்கிள் பாருங்கள், சிமிலராக ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் பாருங்கள். இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்கா, இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள், A'B'P. ஸோ என்ன ட்ரையாங்கிள் எடுக்கணும் தெரிஞ்சுக்கோங்க, இல்லைனா மறந்து போயிடும். நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி வரைகிறேன். என்ன இருக்குங்க, ஏபி இருக்கா, எடுத்து என்ன இருக்குது, பி, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள். ஸோ பாருங்கள் அதே மாதிரி வரையினேன், அதே மாதிரி தானே வரைஞ்சிருக்கேன். ஸோ A'B'P, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் நமக்கு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. ஒரு சைடு இங்கே ஈக்குவலாக இருந்தால் அதே சைடு இது இருக்கும், ஈக்குவலாக இருக்கும், அதுதான் சிமிலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இந்த சைடு ஈக்குவலாக இருந்தால் இந்த சைடு ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு இது எடுக்கணும், A'B' இந்த சைடு எடுத்தனா, அடுத்து இந்த சைடு எடுக்கணும், ஏபி. சிமிலர் ட்ரையாங்கிள், சேம் லென்த். அடுத்தது பாருங்கள், A'P AP, A'P AP பாருங்கள், A'P AP. இது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். என்ன கஷ்டம்னு சொல்லுங்கள், நீங்கள் பரிசில் இப்படி போட்டு எழுதினாலே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குயிக்காக எடுத்துடலாம். இப்போது என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோன்னா, நல்லா பார்த்துக்கோங்க, FDP, இந்த ஃபோக்கல் ஃபோக்கஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து FDP. அப்போ FDP வரையறோம் பாருங்கள், இப்படி இருக்குது. அப்போ இது FPD. ஓகேவா? அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோம், சின்ன ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியாது, இங்கே இருக்கு பாருங்கள், A'B'F, A'B'F, அதே மாதிரி வரையறோம் பாருங்கள், இப்படி இருக்குது. ஸோ A'B'F. ஓகேவா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதே மாதிரி தான், அதே ஃபஸ்ட்டு இது முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ இந்த லென்த் ஈக்குவல்னா இந்த லென்த் ஈக்குவல், இந்த லென்த் ஈக்குவல்னா இந்த லென்த் ஈக்குவல், அப்படி தானே சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போது நான் ஃபஸ்ட்டு A'F எடுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இப்படி போட்டுறேன், A'B' போட்டுறேன். இப்போ சேம் இங்கே என்ன இருக்குது, PD. முடிஞ்சு, மாற்றி போட்டால் ஓகே தான். A'F இருக்குது, இங்கே என்ன இருக்குது, FP. இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான ஒன்று. ஓகேங்களா? இது நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க இத்தனை நாள், அதுதான் சொல்லுவேன். ஓகே, இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் முடிஞ்சது, பாதி முடிஞ்சு நமக்கு. ஸோ அடுத்து நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். இங்கே PD இருக்கா, இந்த PD இந்த ஏபியும் பாருங்கள் பேரலாக இருக்குது, அப்போ ஈக்குவல் தானே. அப்போ PD = AB. ரீப்ளேஸ் பண்ண போகிறேன், A'B'AB = A'F/FP. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன், A'F ஏன் சேஞ்ச் பண்ணணும், A'F வந்து இந்த லென்த்து, அப்போ இந்த லென்த்து தேவைனா எனக்கு இது ஃபுல் லென்த்து தேவை, நல்லா கேட்டுக்கோ, இந்த லென்த் எனக்கு தேவை A'F, அப்போ எனக்கு இது ஃபுல் லென்த் தேவை. இந்த ஃபுல் லென்த் எடுத்துக்கலாமா, A'P = ஃபுல் லென்த் பாருங்கள், A'F ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன், FP + FP பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை, A'P
एफ दान तेवे करेक्टा अब एफपी इप्ली कोंडु वंदरलाम अप्पो ए डैश पी इज इक्वल टू सॉरी माइनस एफपी इज इक्वल टू ए डैश एफ वरुंच इधर तो की अप्लीये इधर अप्लाई पन रहा है ए डैश बी डैश ए बी ए डैश एफ के बाद ऐना पढ़नो ए डैश पी माइनस एफपी डिवाइडेड बाय एफपी ओके पुरुषन पर फर्स्ट रन ट्रायंगल अड़तों जस्ट इन द पीडी पहले रिप्लेस पन्ना इप्पे इधर ना इन द डिस्टेंस कैलकुलेट पनी पोटर का अवला तो रोम्ब सिंपल सो कार्टेशियन साइन कन्वेंशन पातों आद पातों उंगलके पुरियो एन्ना नडक्कुदुन्नु कंडीपा इप्पे पारुंगा इमेज डिस्टेंस एदु ऑब्जेक्ट डिस्टेंस एदु फोकल लेंथ एदुन्नु पात्तरलाम सो इप्पे वंदु पातींगना इदु इमेज इदु ऑब्जेक्ट इदु इमेज अद मट्टुम नल्ला तेरिंजुको अप्पो ए डैश बी डैश एन्नदुन्नु पार्क्कलाम ए डैश बी डैश पारुंगा इमेज अब इमेज डिस्टेंस इंगेरुंदु इमेज डिस्टेंस एन्नदु वि एन्ना वि माइनस वि एना लेंसुक्कु इंद साइड इरुक्कु अप्पो अदु एन्नदु माइनस वि अप्पो ए डैश बी डैश बदल एन्ना पोडणुम माइनस वि एन्ना माइनस वि ना एन्ना इमेज डिस्टेंस अंगे एळुदणुम ओकेंगला ए नेगटिव नमक्कु लेफ्ट साइड इरुक्कु लेंसुक्कु लेफ्ट साइड इरुक्कु अडुत्तदु पारुंगा ए डैश बी डैश इरुक्का ए डैश सॉरी सॉरी சின்ன மிஸ்டேக் ஆச்சு ஏ டேஷ் பி டேஷ் ஏபின்னு இருக்கா இப்போ ஏ டேஷ் பி டேஷ் இந்த ஈக்குவேஷனையும் நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த ஈக்குவேஷனையும் ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன் இது வந்து தேர்டாக வச்சுக்கிறேன் அப்போ கம்பேர் ஒன் ஈக்குவல் டு த்ரீ ஓகேவா கம்பேர் பண்ணுறேன் ஸோ கம்பேர் பண்ணும்போது நீங்களே பாருங்கள் இது ரெண்டு கேன்சல் இது ரெண்டு என்னாகும் கேன்சல் அப்போ என்ன வரும் ஏ டேஷ் பி டிவைடட் பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் பி மைனஸ் எஃபி டிவைடட் பை எஃபி கம்பேர்னா என்ன இது ரெண்டும் சமப்படுத்துகிறேன் அப்போ ஏ டேஷ் இந்த இதுவும் வரங்க ஒரே மாதிரி இருக்குது கேன்சல் ஆயிரும் நமக்கு என்ன வரும் பாக்கி ஏ டேஷ் பி ஏபி இது ஓகேங்களா ஸோ இப்போ ஏ டேஷ் பி என்னது பாருங்கள் கரெக்டாக வருது இப்போ ஏ டேஷ் பி வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து மைனஸ் அப்போ ஏ டேஷ் பி வந்து என்னது மைனஸ் வி அடுத்து ஏபிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் ஏன்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கிறனால மைனஸ் ஏபிங்கிறது என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அடுத்து எஃபி எஃபிங்கிறது என்னது ஃபோக்கல் ஃபோக்கல் லென்த் அப்போ இதுலேருந்து இது முடி வந்து என்னது நமக்கு ஃபோக்கல் லென்த் ஸ்மால் எஃப் அப்போ மைனஸ் எஃப் தானே எஃபிங்கிறது மைனஸ் எஃப் இவ்வளோதான் ஓகேவா ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் இதில் அப்ளை பண்ண போகிறேன் அப்போ ஏ டேஷ் பிங்கிறது மைனஸ் வி ஓகேவா ஏபிங்கிறது என்னது மைனஸ் யூ ஓகேவா ஏ டேஷ் பிங்கிறது என்னது மைனஸ் வி இங்கே மைனஸ் இருக்கா மைனஸ் எஃபிங்கிறது மைனஸ் எஃப் அடுத்தது எஃபிங்கிறது என்னது மைனஸ் எஃப் எல்லாத்தையும் போட்டாச்சு ஓகேவா ஸோ அப்போது மைனஸால் இந்த டேர்மை நான் இன்ட்ரூ பண்ணுறேன் பண்ணால் வி பை யூ ஏன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சரிங்களா இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும் ஆனால் ஒன்று சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க என்னென்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இந்த இடத்துல என்னாகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓகேவா இதை பண்ணதுக்கப்புறம் பண்ணினா ஈஸியாக இருக்கும் அப்புறம் சைன் சேஞ்ச் பண்ணினா மைனஸ் இப்போ மைனஸான இந்த டேர்மை இன்ட்டு பண்ணால் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் ப்ளஸ் சைன் சேஞ்ச் ஆகிடுச்சா இப்போது இதை அப்படியே வச்சுக்கோ இப்போ நமக்கு ஆன்சர் வரணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வி பை யூ இஸ் ஈக்குவல் டு வி பை எஃப் மைனஸ் எஃப் பை எஃப்னு இருக்குது நான் இது தனியாக எடுக்கிறேன் வி பை யூ இஸ் ஈக்குவல் டு வி பை எஃப் மைனஸ் எஃப் பை எஃப் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் வி பை யூ வி பை எஃப் இது ரெண்டு கேன்சல் பண்ணால் மைனஸ் ஒன் இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேவா டவுட் ஏதாச்சும் இருக்கா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு இந்த ஆன்சர் வேணும் இப்போ நீங்களே யோசிங்க இந்த ஆன்சர் வேணும் எனக்கு வந்து கீழே வந்து யூஎஃப் இருக்குது பாருங்கள் யூஎஃப் இருக்குது வியும் காமனாக இருக்குது அப்போ யூஎஃப் இருக்குன்னா இங்கே வி வரணும் அப்போது நான் விஆரை டிவைட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும் டிவைடட் பை வி எபோ ஈக்குவேஷனை அப்போ எபோ ஈக்குவேஷனை டிவைட் பை வி பண்ண என்னாகும் வி பை யூ இன்ட்டு வி பை யூ இன்ட்டு எஃப் மைனஸ் ஒன் பை வி ஓகேவா ஓகேவா ஸோ விஆர் இன்ட்டு பண்ணிட்டேன் இந்த வி வி கேன்சல் அப்போ ஒன் பை யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எஃப் மைனஸ் ஒன் பை வி வந்துருச்சா ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் பை எஃப் இதை இப்படி கொண்டு வந்துடலாம் ஒன் பை எஃப் இஸ் ஈக்குவல் டு இது கொண்டு வந்தால் ஒன் பை யூ ப்ளஸ் ஒன் பை வி ஆன்சர் மிரர் ஈக்குவேஷன்
அப்போ மிரர் ஈக்குவேஷன்னா என்னென்னா எஃப்னா ஃபோக்கல் லென்த், யூனா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், வினா இமேஜ் டிஸ்டன்ஸ் இங்கே எழுதணும். இந்த இடத்துல நீங்கள் இங்கேயே கம்பேர் பண்ணி இது ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்புறமும் நீங்கள் இந்த ஸ்டெப்பை போட்டுக்கலாம். நான் இங்கே வந்து போட்டிருக்கேன், புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இங்கேயே கேன்சல் பண்ணி கம்பேர் பண்ணி இது ரெண்டு கொண்டு வந்து போட்டுக்கலாம். நான் வந்து இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் கம்பேர் பண்ணிக்கிறேன், சாரி. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற மிரர் இக்வேஷன். இப்போது இதை வச்சு லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு மிரர் இக்வேஷன் எப்படி புரிஞ்சுதா இல்லையாங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தியரி எப்படி எழுதணும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒரு 6 பாயிண்ட் வர மாதிரி ஏதோ ஒன்று எழுதுங்க. அண்ட் இந்த மாதிரியே போட்டால் போதும், மிரர் இக்வேஷன் நடுவில் எழுதணும்னு அவசியமே இல்லை. இங்கே மட்டும் இண்டிகேட் பண்ணுங்கள் வீனா என்ன, யூனா என்ன, எஃப்னன். திரும்பவும் திஸ் இஸ் கால் மிரர் இக்வேஷன் போட்டு கீழேயும் மென்ஷன் பண்ணுங்கள் வீனா என்ன, யூனா என்ன, எஃப்னன். இவ்வளோதான். ஸோ லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் பார்க்கலாம். நான் இதை அழிக்கிறேன். இப்போ லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ், அதாவது இப்போ நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு பார்த்தோம். அப்போ மேக்னிஃபிகேஷன், லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இல்லைன்னா டிரான்ஸ்வர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இந்த லேட்ரல் மேக்னிஃபிகேஷனோட டெஃபினேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஃபார் ரிவிஷன் எக்ஸாம் 2 ஆர் பப்ளிக், H-H, ஓகேவா? பாருங்கள், நீங்கள் சொல்கிற மாதிரி H-ன்னு இதுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து H. அப்போ H-ங்கிறது என்னது, ஹைட் ஆஃப் தி இமேஜ். இது இமேஜ் தானே, அப்போது இமேஜ் ஹைட் ஆஃப் தி இமேஜ், ஹைட் ஆஃப் தி இமேஜ் டிவைடட் பை ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஏன்னா ஆப்ஜெக்டோட ஹைட் அது, இங்கே பாருங்கள் ஹைட் ஆஃப் தி இமேஜ். இதுதான் நம்ம 2 மார்க்கில் கேட்குறாங்க, லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் இல்லை டிஃபைன் மேக்னிஃபிகேஷன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க். சொல்கிறதெல்லாம் கவனிச்சுக்கணும், ஓகேவா? அப்போ ரேஷியோ பிட்வீன் ஹைட் ஆஃப் தி இமேஜ் டு தி ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் இஸ் கால் என்னது, லேட்ரல் மேக்னிஃபிகேஷன் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை டெரைவ் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த H-H-ஐ கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஹைட் ஆஃப் தி இமேஜ், அதுக்கு நான் ஒன்று பண்ண போகிறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்க போகிறேன். நிறைய பேர் இந்த ஈக்குவேஷன் எடுத்து பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு இதை வச்சு சொல்லிடுறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். A-B-AB=A-B, ஓகேவா? இப்போது ஏன் அதை எடுத்து அப்படின்னா, ஏன்னா எனக்கு ஹைட்டு தான் வேணும், H-H-. அப்போ ஹைட் என்னது, A-B-AB. அப்போ A-B-H-H-ன்னு சொன்னா இது வந்து H-, இது வந்து H. அப்போ H வந்துருச்சா? A-P என்னது, இது P. அப்போது A-P என்னது, இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். நம்ம பார்த்துட்டோம் இமேஜ் டிஸ்டன்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணணும், -V, ஓகேவா? சின்ன ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். ஹைட்டு வந்து அப்வோர்டாக இருக்கும்போது பாசிட்டிவ், டவுன்வோர்டாக இருக்கும்போது நெகட்டிவ், ஓகேவா? அப்போ எங்கே நெகட்டிவ் வரும், இங்கே போடும். அடுத்தது ஏபிங்கிறது என்னது, ஏபிங்கிறது ஃபுல் டிஸ்டன்ஸ், ஆப்ஜெக்ட்லேருந்து வரனால ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், அப்போது -U. ஏன்னா எல்லாமே லெஃப்ட் சைடு இருக்குது, அதனால் மைனஸ். ஸோ திரும்பவும் நம்ம -- கேன்சல் பண்ணிடலாம். அப்போது இந்த மைனஸ் இன்டூ பண்ணால் H-H=-V/U. பாருங்கள், திரும்பவும் -- கேன்சல் பண்ணிவிட்டு இந்த மைனஸால் இன்டூ பண்ணால் இந்த டேர்ம் ப்ளஸ் ஆயிரும், இங்கே மைனஸ் ஆயிரும், அவ்வளோதான். தப்பு பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போது ஏன்னா மிரர் ஈக்வேஷன் கூட லேட்ரல் மேக்னிஃபிகேஷனும் டெரிவ் பண்ண சொல்கிறாங்க, அதனால தான் இதுவும் பார்க்குறோம். ஸோ இப்போது -V/U கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தேவை, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஈக்குவேஷன், மிரர் ஈக்குவேஷன். நீங்கள் எந்த ஈக்குவேஷனும் எடுத்துக்க, நான் மிரர் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். 1/F = 1/U + 1/V அப்படின் இருக்கா? இது வந்து மிரர் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து V/U வேணும், ஓகேவா? அப்போ இங்கே V/U இங்கே பண்ணிக்கலாமா? அப்போ நான் V-ஆல் இன்ட்டு பண்ணால் V/U வரும் இல்லைங்களா? இங்கே V/U, அப்போ V-ஆல் இன்ட்டு பண்ணுறேன். அப்போ V/F = V/U + V/V, ரைட்டா? இப்போது இந்த V கேன்சல். அப்போ V/F = V/U + 1, புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வச்சு பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியிருக்காக தான் நான் இதை போட்டுட்ருக்கேன், தயவு செய்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப்ஸு நான் லாங்காக போகணுன்னு நினைக்கல, உங்களுக்கு புரியணும் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு V/U வேணும், இந்த டேர்ம் இப்படி கொண்டு வரேன். அப்போது V/F -1 = V/U, ரைட்டா? அப்போது எல்சியம் எடுத்துக்கிறேன், F × 1 F போட்டாச்சு. நமக்கு என்ன V/U வேணும், -V/U வேணும். அப்போது நான் மைனஸால் இந்த டேர்மை இன்ட்டு பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே என்ன ஆகும், F-V/F ஆகும், அவ்வளோதான். என்ன இருக்குது,
टर्म माइनस टर्म प्लस सैन चेंज ऐसा माइनसा नहीं इंटू पड़ा इन सर माइनस इं प्लस तपकूड़ा ऐसा प्यूर सैनसा पातटी मैक्स कुछ वीकमो अपनी मैनसा इं मैनस वं प्लस वं अब ना मैनस मुना पड़कूड़ा ना एफ मुझे विए पिनाजी निको रईट इतना नम्बर लेटरल मैग्निफिकेशन आफ स्पेरिकल मिरर इवे यूल उंग चायस्ता नहीं एक्साम ये निपाटी यूल यूल एपीन तुरंत इे इक्वेशन मिरर इक्वेशन मिरर इक्वेशन ना यूवा इंटू पड़े यूवा इंटू पड़ यू बै एफ यू बै यू प्लस यू बै वि अू बै यूंग कैनसल आू बै एफ इज ईक्वल टू वन प्लस यू बै वि करेक्टा इत वन एपी को यू बै एफ माइनस वन यू बै वि ओकेवा इमुक वि बै यू दा वो नमुक लेटरल मैग्निफिकेशन वि बै यू वो एलसीएम एल यू माइनस एफ डिवाइडेड बाय एफ यू बै वि इतना वो वि बै यू वो अब रेसिप्रोकल पड़ी करें अफ डिवाइडेड बाय यू माइनस एफ इज इक्वल टू प्लस वि बै यू मुड़ी ओकेवा आना वि बै यू वो माइनस वि बै यू वो अब माइनसा टर्म इंटू पड़ो ओके माइनसा इंटू पड़ा वो पाक ना माइनसा इंटू पड़े माइनस वि बै यू देव ओकेवा एफ डिवाइडेड बाय सैन चेंज आगे की एफ माइनस यू इधर आंसर ओकेवा रेमे डेरीव पड़ना अवश्य मटूम आना रेमे डेरीव पड़ा नोजी इनकी क्लास यूस्फुला नाम इन पातम कार्टेशियन साइन कन्वेंशन पातम अंड रिफ्लेक्शन लॉ ऑफ रिफ्लेक्शन पातम अंड मिरर इक्वेशन पातम लैटरल मैग्निफिकेशन पातम रोम रोम इंपॉर्टेंट क्वेश्चन इत मूण लेटरल मैग्निफिकेशन अंड मिरर इक्वेशन सेफ मार्क अंड लॉ ऑफ रिफ्लेक्शन वेरी वेरी इंपॉर्टेंट कार्टेशियन साइन कन्वेंशन रूल मटा புரிஞ்சு நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் ஸோ அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நான் போட்டுகிட்டே இருப்பேன் ஸ்டே டியூன்டாக இருங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ